சென்னை தியாகராய நகரில் போலீசாரின் வாகன சோதனையில் ஆம்னி வேனில் கொண்டு செல்லப்பட்டு 80 கிலோ தங்கம் சிக்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எம்எஸ் செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. முழு ஊரடங்கு நாளான இன்று சென்னையில 10,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சுமார் 312 இடங்கள்ல வாகன தணிக்கை சாவடிகளை அமைத்து தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோல பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களிலும் தீவிர ரோந்து பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னை தியாகராய நகர் பேருந்து பணிமனை அருகே ஒரு வாகனம் ஆம்னி கார் ஒன்று வந்தது. அப்பொழுது அந்த வாகனத்தை மறித்து அதில் இருக்கிற ஆவணங்களை சோதனை செய்தார்கள். அதாவது அவசியமான பணிகள் மட்டுமே இங்கு வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் வந்து தங்கம் கொண்டு வந்து கடைகளுக்கு வந்து சப்ளை செய்வதற்காக டெலிவரி செய்வதற்காக வந்திருப்பதாக அந்த காரில் இருந்த ஊழியர்கள் காண்பித்திருந்திருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற பணிகளுக்கு இன்றைக்கு வந்து அனுமதி இல்லை என்பதனால அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் செய்து அதில் இருக்கக்கூடிய உடைமைகளை சோதனை செய்த போதுதான் அதில் மொத்தமாக ஒரு சாக்கு முட்டை கொண்ட ஒரு பெரிய பையில அதில் வந்து ஒரு 80 கிலோ தங்கம் இருந்திருக்கிறது. அதற்கான ஆவணங்களை காண்பித்திருக்கிறார்கள். மும்பையில் இருந்து இந்த 80 கிலோ தங்க நகைகளும் விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து இந்த காரில் வைத்து இந்த கார்கோ நிறுவனம் ஒன்று இதை கொண்டு வந்திருப்பதாக அவர் அந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து ஒரு 30 முகவரியினுடைய முகவரியில இந்த தங்க நகைகளை வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆவணங்களுடைய நம்பகத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக உயரதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த வாகனம் மாம்பழம் காவல் நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய தங்க நகைகளையும் வந்து கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த தங்க மற்றும் வைர நகை வியாபாரிகளுடைய தங்க தலைவர் ஜெயந்திலால் சவானி மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் உடனும் வந்திருக்கிறார்கள். இந்த இங்கு வந்து இந்த தங்க நகைகள் ஒரு கொண்டு வந்த ஊழியர்களுடைய அடையாள அட்டை மற்றும் எந்த நிறுவனத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், இங்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.